திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, இறை இசை இனியன் புலவர் ராஜமனோகரன் திருவண்ணாமலையிலிருந்து திருச்சதகம் நேற்று முதல் தொடர்ந்து வழங்கி வருகின்றேன். இன்று திருச்சதகத்தில் மெய்யுணர்தல் என்ற பகுதியிலே ஆறாம் பாடல் முதல் பத்தாம் பாடல் வரை ஐந்து பாடல்களை அழகுற சுவைத்து மகிழ்வோம். பாடலை உரிய நெஞ்சுருக்கும் இசையோடு உள்ளம் உருக்கும் இசையோடு பண்ணோடு சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன். அப்படிப்பட்ட இசை பாடலை இன்று இசைப்போமா? அனைவரும் இசைவோமா? நெஞ்சத்தை அப்படி அசைவோமா? திருச்சிற்றம்பலம் பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே நின்றன் வார்களர்க்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனேன் நின்றன் வார்களர்க்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாயருளாய் நிரந்தரமாயருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே என்று இந்த பாடல் முடிய அடுத்த பாடல் அப்படியே தொடங்கும். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தமேல் கொண்டு உழிதருமே உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே உழிதருமே. அடுத்த பாட்டு உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்து அதற்பின் உழிதரு காலத்தை உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாயவை காத்து எம்மை காப்பவனே அடுத்தது பவனெம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே இப்பரிசே அவன் எம்பிரான் என்ன
நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே இயம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே அண்ணா அமுதே நகவே தகும் நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. இந்த ஐந்து பாடலுடன் இன்றைய கருத்து விளக்கங்களுக்கு காண்போம். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கள்வனேன். நான் ஒரு கள்வனேன். எப்படிப்பட்ட கள்வன்? அன்பர்கள் உள்ளத்திலே உன்னை வணங்கும் அடியார் உள்ளத்திலே இடம்பெறாத கள்வன். பறந்து விரிந்து பறந்த பல மலர்களை எல்லாம் இட்டு முட்டாது. முதல் பகுதியில் கூட பார்த்தோம், முட்டாது என்றால் இடைவிடாது, தவறாது, ஆங்கிலத்திலே வித்தவுட் ஃபெயில் என்று. தவறாது அடியிலே மலரிட்டு உன் திருவடியை வழிபாடு செய்கின்ற இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம், நாங்களே பெற்றுக்கொள்ளலாம் என்று அடியார்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற பெருமானாக இருக்கின்ற உன்னை வணங்குகின்ற மலரிட்டு வழிபாடு செய்கின்ற அன்பர் உள்ளம் கறந்து நிற்கவில்லை. நான் அவர்கள் மனதிலே நீங்கா இடம்பெறவே இல்லை. நின்றன் வார்களுக்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நிரந்தரமாய் அருளாய். நின்றன் வார்கடற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. இப்படியெல்லாம் உன்னை நினைத்து வழிபாடு செய்கின்ற அடியார் கூட்டத்திலே அவர்கள் நெஞ்சிலே நான் இடம்பெறவில்லை. இறைவா எனக்கும் உன்னை வணங்குகின்ற ஒரு சிந்தனையை எனக்கு உருவாக்கித்தா. உன் வார் கடற்கு உன்னுடைய அழகான திருவடிகளுக்கு அன்பு வைப்பதும் மலரிட்டு வழிபடுவதும் எனக்கும் கூட எதற்கும் ஒரு பொருளுக்கும் தகாத ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனுக்கும் எனக்கும் நிரந்தரமாக நீ அருள் தர வேண்டும், நிரந்தரமாக அருள் தர வேண்டும். நின்னை ஏத்த உன்னை வணங்குவதற்கு முழுவதுமாக கண் அவனை காண்க இருகாது அவனை கேட்க வாய்ப்பண் அவனை பாட பதம் சூழ்க எள் நிறைந்த நெய்யொத்து நின்றானை நீளமிடற்றானை என் கையொத்து நேர்கூப்புக என்று ஐம்புலன்களும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்தும் முழுவதும் உன்னையே நினைக்கும்படியாக வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையே நெடுங்காலமே என்று திருநாவுக்கரசர் சுருக்கி சொன்னதும் அதையும் விரித்து தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மின்களோ
செவிகாள் கேண்வின்களோ மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பித் தொழீர் கால்களால் பயன் என் யாக்கையால் பயன் என்று அதே திருநாவுக்கரசு விரிவாக திரு அங்க மாலையிலே காட்டியிருக்கின்ற போல எனக்கு நீ என்னுடைய ஐம்புலன்களும் ஆற தழுவிக்கொள்ளும்படியாக வழுவாது நெறி மாறாது வழிபட அருள் தருவா இறைவா. முழுவதுமே அதான் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்தும் முழுவதும் முழுவதும் கண்டவனை. அடுத்தது அப்படியே அந்த மாதியாய் தொடர்கிறது. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியில் இயாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்த மேல் கொண்டு உழிதருமே. முழுவதும் கண்டவனை உலகம் முழுவதையும் படைத்திருக்கின்ற நான்முகனை படைத்தான் முடிசாய்த்து அவனுடைய தலையை ஒன்றை எடுத்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட திருமால் பன்றி அவதாரம் எடுத்து திருவடியை காணும் சென்றான். நான்முகன் அன்னப்பறவையாய் பறந்து திருமுடி காண சென்றான். அடி முடி இருவருமே அறியவில்லை. அடியை காண திருமாலும் முடியை காண நான்முகனும் முயன்றும் தோற்றார்கள். அப்பாலன் அதற்கும் மேலே இருக்கின்றான், இப்பாலன் இதற்கும் கீழே இருக்கின்றான் எம்பிரான். ஆனால் அடியார்களுக்கு எப்படி இருக்கிறார்? கழுதோடு காட்டிடை நாடகமாடி பேய்களோடு காட்டிலே நாடகமாடிக் கொண்டிருக்கின்ற கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து புலித்தோலை அரைக்கணிந்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே. மகிழ்ச்சி மிக கொண்டு உயிர்கள் பால் அன்பு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார், பாடிக்கொண்டிருக்கின்றார். நல்ல அடியார்கள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார். அதனால் நமது உள்ளம் அவரை நாடிக்கொள்ள வேண்டும், ஓடிக்கொள்ள வேண்டும், பாடிக்கொள்ள வேண்டும். உழிதருமே அடுத்த பாட்டு அந்தம் ஆதியாக. உழிதரு காலும் கனலும் புனலோடு விண்ணும் மண்ணும். உலகில் இருக்கின்ற கால் என்றால் காற்று, கண்ணல் கனல் நெருப்பு, புனல் நீர், மண் இந்த மண் உலகம், விண் இந்த வான் உலகம், இழிதரு காலம் எக்காலம் இவையெல்லாம் மாறுகின்ற காலம் எப்போது? வருவது வந்து அதற்பின் வந்தது வந்த பிறகு உழிதரு காலத்தே அவற்றையெல்லாம் நிலை பெறச் செய்கின்ற பெருமானே உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. நிலம் நீர் தீக்காற்று வானம் இவற்றை படைத்தும் காத்தும் கரந்தும் மறைத்தும் அருளியும் விளையாடுகின்ற பெருமான் நான் செய்த தீவினையை கழிப்பது எக்காலம் எப்போது எம்மை காத்தருள்வாய்? இப்படிப்பட்ட அரும்பெரும் செயல்களை செய்த பெருமான் இந்த வெறும் அடியேனுக்கு நல்ல வினையை எப்போது அருள் செய்வாய் என்று வேண்டுகிறார். அடுத்தது காப்பவனே அந்தம் ஆதி. பவன் பவனே பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே. எம் பவன் மேலோனவன் இறைவன், எம் பிரான் தலைவன் பனிமாமதி கண்ணியான் பனிமாமதி பிறை சூடிய பெருமான்
விண்ணோர் பெருமான் தேவாதி தேவன் சிவன், எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருகின்றவன் சிவன், எம்பிரான் என் தலைவன், என்னை ஆண்டு கொண்டான், என்னை அருள் கொடுத்து ஆண்டு கொண்டான், என் சிறுமை கண்டும் நான் எவ்வளவு எளியவன், எதற்கும் ஒன்றுக்கும் பற்றாத அடியேன், என் சிறுமை கண்டும் ஆண்டு கொண்டான், என்னுடைய சிறு செயலை கண்டும் கூட ஆட்சி கொண்டவன் என்றால், நல்ல காட்சியும் மாட்சியும் பெற்றால் அந்த இறைவனை அடைது எளிது என்று காட்டுகின்றார். அவன் எம்பிரான், அவன்தான் என் தலைவன், என்ன நான் அடியேன், என்ன அவன் எம்பிரான், என்ன அவன் எனக்கு தலைவன் ஆவான், நான் அவனுக்கு அடியவனாவேன். இப்பரிசே இவ்வாறே இதே போல புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே. இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானே, நீ ஆண்டானாகவும் நான் அடிமையாகவும், நீ என் உயிர் தலைவனாகவும் நான் உனக்கு அடியவனாகவும் இருக்கும்படியாக அருளை தருவாய். அதை சொல்க, அதை செய்க என்று குழைந்து விழைந்து வேண்டுகிறார். எம்புகவே அந்தம் அதுக்கு ஆதி, புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான், என் பொல்லாமணியே தகவே, என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும். எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே, எம்பிரான் என்னை நீ செய்த நாடகம் இருக்கிறதே, நீ எனக்கு அருள் செய்ததாக நான் கருதி கொண்டிருக்கிறேனே அண்ணா அமுதே நகவே தகும். இது மிகவும் சிரிப்பிற்குரியதாகும். நான் யார்? புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான், புகவே தகேன் உன்னை வணங்குகிற அடியார் கூட்டத்தில் அந்த ஓரம் கூட ஒட்டி போவதற்கு இந்த எனக்கு தகுதியே இல்லை. உனக்கு அன்பருள் யான் புகவே தகேன், உன்னை வணங்குகிற அடியார் கூட்டத்திலே போவதற்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. என் பொல்லா மணியே, என்னுடைய உயர்ந்த மாணிக்க மணியே, தகவே என்னை உன்னை ஆட்கொண்ட தன்மை, தகுதியாக நீ என்னை என்று அருளா கொடுத்து ஆட்கொண்டிருக்கின்ற தன்மை, எப்புண்மையரை மிகவே உயர்த்தி கீழானவர்களை மிக உயர்த்தி விண்ணோரை பணித்தி, தேவர்களை எல்லாம் பணி கொண்ட பெருமான் என்னையும் ஆட்கொண்டு அருளினான். அந்த பெருமான் அண்ணா அமுதே உயர்ந்த கிடைக்கத்தற்கரிய அண்ணுதல் என்றால் கிடைத்தல், நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்க முடியாத அமுதமே, நான் தொட்டு கூட பார்க்க முடியாத, கண்ணிற்கும் கருத்திற்கும் எட்டாத என் அமுதமே, என் கண்ணிற்கும் எட்டாத அமுதமே, என் கருத்திற்கும் எட்டாத அமுதமே, நீ என்னை அருள் கொடுத்து ஆட்கொண்டது இந்த நாடகம் நகவே தகும். அண்ணா அமுதே எம்பிரான் என்னை நீ செய்த நாடகம் நகவே தகும். மிகவும் சிரிப்பிற்குரியதாகும், ஏளனத்திற்குரியது, எள்ளி நகையாடும்படியாக. ஒன்றுக்கும் பற்றாத எளியேனை அருட்குன்றுக்கு அருகிலே கொண்டு போய் நிறுத்திய பெருமானே, உன் அடியார் கூட்டத்திலே என்னையும் ஒருவனாக்கி வைத்தவனே என்று மிக மனம் உருகி இந்த திருச்சதகம் மெய் உணர்தலிலே எப்படியெல்லாம் இந்த உணர்ச்சி அவருக்கு மேலோங்கியது என்பதை காட்டுகின்றார். இதைத்தான் சுந்தரர் எப்படி இறைவனை வழிபட்டார் என்று சேக்கிழார் காட்டுகிறார் பெரிய புராணத்திலே. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக,
அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக என்று மிகச் சிறப்போக காட்டுகின்றார். மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த பாடலிலே 5, 4, 3, 2, 1 என்று நன்றாக எண் அழகு இறங்கு வரிசையில் எண் அழகு காட்டியிருக்கின்றார். இதே போல ஏறு வரிசையிலும் எண் அழகு உள்ள பாடல்களை பெரிய புராணத்திலே காணலாம். சுவையாக மகிழ்ந்தாக என்று 7 எண்களை காட்டுகின்றார். ஒருமையினார் இருமை 2 பிறப்பின் சிறப்பினார் செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் 2 பிறப்பின் செம்மையினார் 3 தீ வளர்ப்பார் மும்மை தழல் ஓம்பிய நெறியார் 4 வேதம் முறை பயின்றார் தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையார் அறுதொழிலின் மேம்பட்ட மறையோர் தம்மை 7 உலகும் போற்ற வாழ்கினார் வாழ்ந்தார். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று ஏறு வரிசையிலே இது ஒரு எண் அழகு. என் அழகு, என்னே அழகு, என் அழகு, பொன்னழகு, தமிழ் மொழி அழகு, அதில் பாடுகின்ற அன்பு திருமுறைகள் அதனினும் அழகு அழகு என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே துயர் தீர்கவே துயர் தீர்கவே.